ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காசியிலேருந்து ஒரு மகாமகா பண்டிதர் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார் அவர் போட்டுண்டு வந்திருந்த எல்லாம் பார்த்தாலே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது அவையெல்லாம் எத்தனையோ வித்வத் பேரறிஞர்கள் விவாத அரங்குகளில் அவருக்கு சன்மானமாக கிடைச்சிது இன்றைக்கி பெரியவாளை ஒரு கை பார்த்துடணும்னு மனசுக்குள்ளே திட்டம் போட்டு வந்திருந்தார் வந்தவர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட போய் பகவத்கீதையில் ஒரு சந்தேகம் அப்படின்னு இழுத்தார் முடிஞ்சா பெரியவா தீர்த்து வைக்கட்டுங்கிற தோரண அவர் கேட்ட விதத்தில் இருந்தது பெரியவா சைகை காமிச்சு அவர் உட்கார சொன்னார் அவர் உட்கார்ந்ததும் பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் இவரை மூணு பிரதட்சிணம் பண்ணுங்கோன்னு உத்தரவிட்டார் எதிர்பாராத உத்தரவு பண்டிதருக்கு குழப்பமாகிடுத்து தொண்டர்களுக்கு ஒரே திகைப்பு பெரியவா வந்து என்ன இப்படி அப்படின்னு நாக்கு குழறினார் பண்டிதர் பெரியவா மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார் பகவத்கீதையில் எனக்கு பதத்துக்கு பதம் ஆயிரம் சந்தேகம் இருக்குது உங்களுக்கோ பகவத்கீதையில் ஒரே ஒரு சந்தேகம்தான் உங்கள் பாண்டித்யம் என்ன ஞானம் என்ன அடடடடா அதனால தான் என் சிஷியர்களை பிரதக்ஷம் பண்ண சொன்னேன் அப்படின்னார் பண்டிதரோட கர்வத்துக்கு பலமான சம்மட்டி அடி தலையை தூக்க முடியல அதுக்கப்புறம் பெரியவா ரொம்ப பொறுமையாக பாதாள் பாஷ்யத்தை சொல்லி ரொம்ப நேரம் புரியிற அளவுக்கு விளக்கம் கொடுத்தார் பண்டிதர் அப்படியே சொக்கி போயிட்டார் அவருக்கு இருந்த கர்வம் காணாமல் போயிடுது நன்றி சொல்லி அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணின பண்டிதருக்கு உரிய மரியாதையெல்லாம் பண்ணி கௌரவிச்சு பிரசாதம் வழங்கினார் பெரியவா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற வித்யா கர்வம் யாருக்கும் வரக்கூடாது தன்னை தாழ்த்திக்கொள்ள நினைப்பவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்தி கொள்ள நினைப்பவன் தாழ்த்தப்படுவான் இதுதான் நியதி ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் இன்னொரு அழகான சம்பவம் ஒரு நாள் மகாபெரிவா ஒரு வேத பாடசாலைக்கு போயிருந்தார் எந்த வேத பாடசாலைக்கு போனாலும் அவர் அங்கே இருக்கிற சமையல் அறைய தவறாமல் பார்த்துடுவார் அங்கே சமைக்கிறவா ஆசையா ஸ்ரத்தையோடு சமைக்கிறாளான்னு கவனிப்பார் அவர் போன அன்னைக்கு ஒருத்தர் வேர்க்க விறுவிறுக்க குழந்தைகள் சாப்பிட்றதுக்காக சேவை பண்ணிட்டு இருந்தார் அந்த காலத்தில் திடீர் சேவையெல்லாம் கிடையாது அது கொஞ்சம் கஷ்டமான வேலை ரொம்ப பாடுபடணும் அதை பார்த்த பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து அடிக்கடி சேவை பண்ணுவியோ அப்படின்னு கேட்டார் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன் பாவம் குழந்தைகள் வீட்டை விட்டுட்டு இங்கே வேதம் படிக்க வந்திருக்காளே வாய்க்கு ருஜியாக இருக்கட்டுமேனு தான் பண்ணுறேன் அப்படின்னார் சமையல்காரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தினமும் சேவை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வழியில் வந்துட்டார் இதை கேட்டதும் என்னடா இது இவ்வளவு கஷ்டமான பலகாரத்தை தினமும் பண்ண சொல்கிறாரேன்னு அவர் தவிச்சு போயிட்டார் மறுபடியும் சுவாமிகள் சமையல்காரரை கூப்பிட சொல்லி நான் தினமும் சேவை பண்ணுன்னதும் பயந்துட்டியோ அப்படின்னார் கேட்டவர் முகம் அவரோட பயத்தை அப்படியே காமிச்சு கொடுத்தது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேனே அப்படின்னு வாய் குழறித்து உடனே பெரியவா பாவம் பயந்துட்ட போல இருக்கு நான் சொன்ன சேவை இது இல்லை தினமும் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு போடுறேன் இல்லையா அதை தான் சேவைன்னு சொன்னேன் அதுதானே பெரிய சேவை இந்த சேவையை தொடர்ந்து செய்ய நன்னா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார் வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு சமைச்சு சாதம் போடுறது போல் ஒரு கைங்கரியம் வேறு எதுவுமே இல்லைங்கிறத இந்த முறையில் சொன்னார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர